ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த விவிலிய வகுப்பின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நாளில் இந்த வகுப்பிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும், இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் அன்புடன் அழைக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம் திருச்சபையில் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினோம். இந்த பெந்தகோஸ்து பெருவிழா என்பது ஆதி திருச்சபையில் கிறிஸ்துவின் சீடர்கள் பயத்தோடு ஒரு அறையில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது துணையாளராகிய பசுத்த ஆவி அக்னி பிளம்பாய் சீடர்கள் மத்தியில் இறங்கி அந்த நாளை தான் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடும். அதன் தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாக இந்த வகுப்பின் வழியாக நாம் ஆவியின் கனிகளை பற்றி கற்றுக்கொண்டு தியானித்து வருகிறோம் இல்லையா? சரி, வாங்க நாம் இன்றைய தினத்திற்கான ஆவியின் கனிகளை பற்றி தெரிந்து கொள்ள நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லுவோம். இன்றைய தினத்திற்கான தொடக்க ஜபத்தை கூற குட்டீஸ் அவர்களை அன்புடன் அழைப்போம். பிதாசுடன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். இன்னுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதிர போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்து தருளும். எங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுதலை தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மை பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே. உமது திருவச்சின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிற்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். துரியறுத்தான் சாத்தான் ஓடுவான், முழுமுழு தான் திரும்பி வருவான். துதியெடுத்தான் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தான் திரும்பி வருவான். துதித்து பாடி மகிழ இடிப்போம், மகிழ்ந்து பாடி ஏறிகோ பிடிப்போம். துதித்து பாடி மகிழ இடிப்போம், மகிழ்ந்து பாடி ஏறிகோ பிடிப்போம். துதியெடுத்தான் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தான் திரும்பி வருவான். துதியெடுத்தான் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தான் திரும்பி வருவான். ஆளுமைத்தவன் அரசனை மாறினான், ஆளுமைத்தவன் அரசனை மாறினான். விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதியெடுத்தான் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தான் திரும்பி வருவான். துதியெடுத்தான் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தான் திரும்பி வருவான். அப்பா பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அப்பா அப்பா இந்த நாளில் பிபிஎஸ் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய சித்தத்தால் அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்றத புரிய வைங்க ராஜா. அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இதேமாரி நிறைய பேர் வந்து இந்த விபிஎஸ்ல அட்டன் பண்ணி நல்ல விஷயங்களை அவங்க கற்றுக்கொடுக்கணும்ப்பா. அப்பா அவங்கள நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அப்பா அப்பா இந்த நாளில் நிறைய பேரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இந்த விபிஎஸ்ல அட்டன் பண்ணுற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்க ஜபத்தில் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லி அழகிய மலரை மொழியில் துதித்து பாடி ஜெபித்த நமது குட்டீஸ்களுக்கு நமது வாழ்த்துக்கள். அதே போன்று நாமும் ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். இந்நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நீங்கள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற ஆக்ஷன் சாங்கை பார்ப்போம். Small, but my God is big. I might be small, but my God is big.
small, but my God is big. My God is bigger, so much bigger. God is bigger than anything. Small, but my God is big. I might be small, but my God is big. My God is bigger, so much bigger. God is bigger than anything. Small, but my God is big. I might be small, but my God is big. I might be small, but my God is big. My God is bigger, so much bigger. God is bigger than anything. குட்டீஸுடைய அருமையான ஆக்ஷன் சாங்க பார்த்தோம். அதே போல நாமும் ஆடி பாடி ஆண்டவரை துதிப்பதில் ஆர்வம் கொள்வோம். அடுத்தபடியாக இன்றைய தினத்தின் ஆவியின் கனிகளை கற்றுக் கொடுக்க சிஸ்டர் கரணோ அவர்களை அன்புடன் அழைப்போம். ஹலிலூயா, பிரைஸ் த லார்ட். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைய நாளிலும் கூட வேர்ட் காட் டிவி நடத்தும் பிபிஎஸ் வகுப்பிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகை என்று அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு ஆவியின் கனிகளில் ஒன்றான பொறுமை என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகின்றோம். நாம் எதிலே பொறுமையாக இருக்க வேண்டும், நாம் பொறுமையாக இருப்பதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கப் போகின்றோம். என்ன குட்டீஸ், பொறுமை என்றால் என்ன, அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்ன காலத்தில் வந்து நம் முன்னோர்கள் வந்து பல மைல் தூரம் கடந்து செல்ல மாட்டு வண்டியோ அல்லது வெளிநாடுகளுக்கு செல்ல கப்பல்களையோ பயன்படுத்தினார்கள். அவ்வாறு பயணம் செய்யும்போது 2 நாட்கள், 3 நாட்கள், ஏன் 1 வாரம் கூட ஆகுமாம். அப்படியே கூட நம் முன்னோர்கள் பொறுமை காத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் குட்டி, இந்த இன்றைய நாட்களிலே நாம் அப்படியே பொறுமை இழந்து கூட நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு விரைவாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படியே கூட இன்று காலகட்டத்திலே அறிவியல் வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கேற்றவாறு எக்ஸ்பிரஸ் பஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், 2-வீலர் கார் போன்ற வசதிகள் நமக்கு இருக்கின்றன. அப்படியே கூட நாம் அதிலே பயன்படுத்தி நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு வந்து விரைந்து நாம் செல்லுகின்றோம். இப்படியே நாம் பொறுமையை காக்காமல் விரைந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். வேதத்தில் சொல்கிறது பிரசங்கி 7:8, பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று. பொறுமையுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? உத்தமர்கள் என்று சொல்லப்படுகிறது. உத்தமன் என்றால் என்ன? உத்தமன் என்பதற்கு சிறந்த குணங்களை உடையவன் என்று அர்த்தமாம். பொறுமையுள்ளவர்கள் சிறந்த குணங்களை உடையவர்கள் என்று வேதத்திலே கூறப்படுகிறது. அப்படியே நாம் இந்த நேரத்தில் கூட பொறுமையை குறித்து ஒரு ஸ்டோரியை நாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் வந்து பல வருடங்களாக வந்து மழை பெய்யாமல் இருந்ததாம். அதனால் வந்து நிறைய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள்லாம் வந்து பசியால் வாடினார்களாம். அப்பொழுது வந்து அந்த ஊரில் வசித்த ஒரு செல்வந்தர் சொன்னாராம், பெரியவர்களெல்லாம் கூட்டமாக சேர்த்து நாம் பெரியவர்களாக இருக்கிற நாம் வந்து பசியை தாங்கி கொள்ளலாம், ஆனால் குழந்தைகள் வந்து பசியை தாங்க முடியாது என்று சொல்லி அவர்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ரொட்டிகள் வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னாராம். அப்படியே கூட அந்த செல்வந்தர் என்ன பண்ண
பண்ணாராம். அந்த தன்னுடைய வேலையாட்களை அழைத்து ரொட்டிகள் வாங்கி வந்து அவர்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னாராம். அப்படியே கூட முதல் நாள் வந்து ரொட்டி துண்டுகளை வாங்கி வந்து பங்களாவின் முன் நின்று குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது குழந்தைகள் வந்து என்ன பண்ணார்களாம், எல்லோரும் வந்து அமைதியாக வந்து அரசர் அந்த செல்வந்தர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாராம், எல்லா குழந்தைகளுக்கும் வந்து ஒரு ரொட்டி துண்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதில் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஆனால் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்தபோது என்ன பண்ணாங்களாம், போட்டி போட்டு ரெண்டு துண்டு மூணு துண்டு அப்படி வந்து எடுத்துக்கொண்டார்களாம். இப்படியே இருக்க கடைசியில் ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்ணலாம், பின்னாடி வந்து பொறுமை காத்து என்ன பண்ணலாம், அவளுக்கு கிடைச்சது வந்து ஒரு அரை ரொட்டி துண்டு மட்டுமே கிடைச்சதான். இப்படியே வந்து நான்கு நாட்கள் வந்து இதே மாதிரி போய்கிட்டே இருந்ததான். குழந்தைகள் வந்தார்களாம், போட்டி போட்டு ரெண்டு துண்டு மூன்று துண்டு ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்றார்களாம். அந்த சிறுமிக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டிருந்ததாம். இதை வந்து அந்த செல்வந்தர் வந்து பார்த்து கொண்டே இருந்தாராம். இவ்வாறாக ஐந்தாம் நாளன்று இதே போல குழந்தைகள் வந்தார்களாம். அவர்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு இரண்டு ரொட்டி துண்டு மூன்று ரொட்டி துண்டு என்று எடுத்துக்கொண்டார்களாம். மீதியாய் கடைசி அந்த சிறுமியை வந்து காத்திருந்து அந்த அரை ரொட்டி துண்டுமே எடுத்துக்கொண்டு பொறுமையுடன் வீட்டிற்கு சென்றாலாம். அப்பொழுது அந்த செல்வந்தர் அதை பார்த்து கொண்டே இருந்தாராம். அந்த சிறுமி வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்க்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க பசியால் இருப்பதை கண்டு அந்த சிறுமி என்ன பண்ணுறாளாம், அந்த ரொட்டி துண்டை வந்து தன்னுடைய தாய்க்கு வந்து கொடுக்குறாங்களாம். அப்படியே அந்த தாய் வந்து அதை பிச்சு சாப்பிடும் போது அதுலேருந்து ஒரு தங்க காசு வந்து கீழே விழுந்ததான். அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணலாம், அந்த தங்க காசு நான் வந்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அவன் என்ன பண்ணலை, சந்தோஷப்படலை. மாறாக என்ன பண்ணால், அதை எடுத்துக்கொண்டு இது அந்த செல்வருடையது, அவருக்கு போய் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அந்த சிறுமி ஓடி சென்று அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு சென்று அந்த காசை அவரிடம் ஒப்படைத்து, ஐயா இது உங்களுடைய தங்க காசு, இது அந்த ரொட்டி துண்டில் இருந்தது என்று சொன்னாலாம். அந்த செல்வந்தர் என்ன பண்ணாரா, இல்லைம்மா இது வந்து நான் ஐந்து நாளாக வந்து உன்னை கவனித்து கொண்டிருந்தேன், உனக்கு வந்து நீ பொறுமையாக இருந்து கடைசியாக இருந்த அந்த அரை ரொட்டி துண்டுமே எடுத்து சென்ற, அதனால் நான் உன்னுடைய பொறுமையை கவனித்தேன், அதனால் நான் உனக்கு இது கொடுத்த பரிசு என்று சொல்லி அந்த தங்க காசை வந்து அந்த சிறுமிக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரான். அந்த சிறுமி என்ன பண்ணலாம், துள்ளி குதித்து வீட்டிற்கு வந்து என்ன பண்ணலாம், தாயிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டலாம். இவ்வாறாக இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நமக்கு அந்த சிறுமி பொறுமையாக இருந்ததும் நல்ல நற்பண்புகள் கொண்டிருந்ததும் நமக்கு தெரிய வருகிறது. ஓகே, இப்போ புரிகிறதா பொறுமை என்றால் இப்படி என்ன என்று அர்த்தம். அடுத்ததாக கூட ஆதாம் வேதாகமத்திலே ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல்லே ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்களாம், அவர்கள் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஏதேன் தோட்டத்திலே வந்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் வந்து எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் வந்து ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை உண்ணம்னாலே நீங்கள் சாவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, பொறுமையை காக்காம அந்த மரத்தினுடைய கனியை நம்ம சாப்பிட்டு பார்த்தால் என்ன தான் ஆகுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவனால் சோதிக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, அந்த மரத்தின் கனியை வந்து உண்டார்களாம். அப்பொழுது அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவர்களுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் இழந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக வேதாகமத்திலே பொறுமையை காத்தவர்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். நீடிய பொறுமை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். குட்டீஸ், நீடிய பொறுமை குறித்து யாராக இருக்கலாம் என்று யோசிக்கிறீர்கள். நீடிய பொறுமைக்கு உரியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். வேதவசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 3:9, கர்த்தர் நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இந்த வேதத்திலிருந்து இந்த வசனத்திலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், கர்த்தர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதராக பிறந்தார். நம்மை பாவத்திலிருந்து மீட்க துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், சிலுவையை சுமந்தார், கடைசியாக சிலுவையிலே மறித்து தம் உயிரையே தந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
இது எப்படி அவரால் செய்ய முடிந்தது? ஏனென்றால் அவர் பிதாவாகிய தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அப்படி நடந்ததால் தான் பொறுமையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள அவரால் முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலும் கூட நாம் நம்ம வீட்டில் வந்து கஷ்டங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து அதில் சோர்ந்து போகாமல் அதுலேருந்து எப்படி நாம் எழ வேண்டும் என்பதை வந்து, சோதனையிலேருந்து எப்படி எழ வேண்டும் என்பதை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நாமும் அதிலிருந்து மீண்டு வர நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படியாக கடவுள் எப்படி தம்முடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அப்படியே கூட நாமும் நம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து பொறுமையை காத்து நாம் இருக்க இந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக சாமுவேல், வேதத்தில் சாமுவேல் என்பவரை பார்க்கிறோம். சிறுவனாகிய சாமுவேல் என்ன பண்ணாரா, ஏழையோடு ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கியிருந்தார். சிறு வயதிலேயே அவர் வந்து கோயிலின் பணிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். அவர் ஒரு நாள் இரவு தூங்கும்போது ஆண்டவர் வந்து அவரை வந்து சாமுவேல் என்று அழைக்கிறார். மூன்று முறை அழைக்கிறார். அவர் வந்து தன்னுடைய குரு ஏலிதான் அழைக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணார், அவர்கிட்ட போய் நீங்கள் தான் என்னை அழைத்தீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் ஒன்றும் அழைக்கலை, ஒருவேளை கடவுள் ஒன்று அழைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் படுத்துக்கொள், அவர் அழைக்கும் போது உன்னுடைய பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து சாமுவேல் வந்து படுத்துக்கொள்கிறாரு. மீண்டும் வந்து சாமுவேல் சாமுவேல் என்று கடவுள் வந்து அவரை அழைக்கிறார். ஆனால் சாம்பல் வந்து தூங்கிவிடவில்லை. என்ன பண்ணார், பொறுமையோடு காத்திருந்து அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார். இதோ ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்று சொன்னார். இவ்வாறாக பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறோமா, அவர்கள் கூறுவதை பொறுமையோடு கேட்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இதுவரை அப்படி இல்லை என்றாலும் இனிமேலாவது நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு காத்திருந்து அவர்கள் சொல்வதை செய்ய இந்த வேத வசனம் நம்மளை அழைக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க போகின்றது உபத்திரவத்திலே பொறுமை. உபத்திரவத்திலே பொறுமை, யாரெல்லாம் உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்தாங்க என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். உரோமையர் 12:12 இவ்வாறாக சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். நம்பிக்கையிலேயே சந்தோஷமாக இருங்கள் என்றால் நாம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. பொறுமையோடு இருந்தால்தான் வந்து நமக்கு நம்பிக்கை வந்து உண்டாகும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையிலே பொறுமையோடு இருப்பது எப்படி? உதாரணமாக இப்போ உங்களில் யாராவது வந்து நன்றாக படிக்கலை, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நொந்து போய் இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நான் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் அந்த ஞானத்திலே குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பைபிள் இவ்வாறு சொல்லுது, உங்களுள் ஞானம் குறைவாக இருக்கிறவர்கள் என்னிடம் கேளுங்கள், நானும் கொடுப்பேன் என்று. அதை குறித்து நம்ம என்னவா இருக்கக்கூடாதான், ஐயப்பாடோடு இருக்கக்கூடாதான், அது நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரன்னு சொல்லி ஐயப்பாடு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. உறுதியான மனதோடு என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது அவர் நம்முடைய வேண்டுதல் கேட்டு அதற்கு பதிலளிக்கவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். உபத்திரவம் என்றால் என்ன பிள்ளைகளே? உபத்திரவம் என்றால் நமக்கு வரும் துன்பத்தில் வந்து நாம் சோர்ந்து போகாமல், இது வந்து கடவுளால் தான் நிகழ்ந்தது என்று கடவுளை நம்ம வந்து பழிக்கிறோம். அப்படியே இல்லாமல் இது வந்து இந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நாம் கடவுளை நோக்கி செபிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏனென்றால் கடவுளும் சோதனைக்குட்பட்டு, எப்படி சோதனைக்குட்பட்டார், 40 நாட்கள் வந்து வனாந்தரத்திலே பாலை நிலத்திலே சாத்தானால் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். அப்படியே இருந்தும் கூட அவர் யாரை நோக்கி ஜெபித்தாராம், தந்தையை நோக்கி ஜெபி
அழித்தாராம். அப்போது அவருடைய சோதனைகள் எல்லாம் அவரை விட்டு அகன்றது. பிசாசானவன் அவரை விட்டு அகன்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாட்களில் கூட கடவுள் நமக்கு சில துன்பங்களை அனுபவிக்கிறார். பிள்ளைகளே, அவர் யாரை வந்து அதிகமாக அன்பு செய்கின்றாரோ அவர்களுக்கு வந்து சில துன்பங்களை கொடுத்து அதை தாங்கக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படியே கூட நாம் அந்த துன்பத்திலே சலிப்புத்தன்மை ஏற்படாமல் அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதை குறித்து ஜபம் செய்து அதிலிருந்து மீண்டு வர நாம் கடவுளுடைய ஜபத்திலே நிலைத்திருப்போம். அன்பு பிள்ளைகளை, இவ்வாறு கூட நாம் பொறுமையுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதான் வந்து எபிரேயர் 10:36 இவ்வாறாக சொல்கிறது, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்த நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. வாக்களித்தது என்ன என்று நாம் பார்ப்போம். ஆனால் வாக்களிப்பித்தது என்பது என்பது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? பரலோகம் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து நிலையானதல்ல, மாறாக நமக்கு பரலோக வாழ்வு என்று ஒன்று உண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும். பைபிள் சொல்கிறது, முதலாகதாக ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று. ஆம் அன்பு பிள்ளைகளை, இவ்வாறாக நாம் கடவுளுக்குரியதை தேடி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம் அடைய அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஜபம் அவசியமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதை நாம் கடைபிடித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆம் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜபம் செய்வோமா? பொறுமையாக காத்திருப்போமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வசனத்தின் மூலம் தெய்வ மனிதர்களின் வாழ்க்கையில் வழியாக நீடிய பொறுமை எவ்வாறு யோபுவுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்ததோ, அதே போல நம் வாழ்விலும் நீடிய பொறுமை நமக்கு சமாதானத்தையும் அமைதியும் தரும் என்று எடுத்து கூறிய சிஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்க்கு கடந்து போவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கிஃப்ட் பாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 சார்ட் பீசஸ் எடுத்திருக்கோம். 21 சென்டிமீட்டர் இந்த சைடு, 21 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக நம்ம எடுக்கும். இப்போது இந்த சார்ட் வந்துட்டு நம்ம ஹாஃபாக ஃபுல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹாஃப் இதை மடிக்கும். ஈக்குவலாக நம்ம வந்து மடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த கார்னரை வந்துட்டு சென்டருக்கு கொண்டு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 சைடையும் நம்ம வந்துட்டு மடிக்கணும். நாலு சைடில் உள்ளதும் கரெக்டாக சென்டருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபுல் இதையும் வந்துட்டு நம்ம திருப்பி ஒரு ஹாஃபாக மடிக்கிற மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஆரிகாமி பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணலாம், சார்ட்டு பேப்பர்ஸ் அந்த மாதிரி இதனாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போது எல்லாத்துலேயும் சைடு அந்த கார்னரை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம்.
இந்த கார்னர் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த கார்னர், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷேப் வரைக்கும் நம்ம வந்துட்டு பண்ணுறோம். நம்ம இப்படி ஃபோர் சைட்ஸும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு கார்னரையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். கரெக்டாக சென்டருக்கு வர மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உள்ள ரெண்டையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த இது ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் கொண்டு வரதுக்காக நம்ம ஒரு சைடு மாதிரி கொண்டு வரோம். திருப்பி நம்ம சென்டரில் ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த சைடு ஒரு இதை வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி உள்ளுக்கு ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சிடறோம். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு அப்படி எல்லா சைடையும் நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சிடும். உங்களுக்கு வேணால் க்ளூ ஏதாவது வச்சு உள்ளுக்கு லைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் க்ளூ யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணால் க்ளூ ஏதாவது வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு மூடி செய்கிறதுக்காக இன்னொரு பாக்ஸும் சேம் மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபார்மேட்டில் செய்கிறேன். இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம பாக்ஸ் இதாயிரும். இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஷீட் மாதிரி நம்ம ஒரு கலர் பேப்பர் வைக்கும். அது கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி வைக்கும். இப்போ நான் கொஞ்சம் கலர் பால்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பைபிள் வேர்ட்ஸ் இல்லாட்டி ஜீசஸ் மெசேஜஸ்லாம் வந்துட்டு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்துட்டு ரோஸரி வைக்கலாம், வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வைங்க. இது வந்துட்டு நம்ம நான் வந்து இப்போ பைபிள் மெசேஜஸ் வந்துட்டு எழுதலான்ட்ருக்கேன். இல்லைன்னா இப்போ நான் வந்து ஜீசஸ் லவ்ஸ் யூ அந்த மாதிரி நான் வந்து எழுதுகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான மெசேஜஸ் வந்துட்டு பைபிள்லேருந்து உள்ள கோட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்து உள்ளுக்கு வைங்க. இதில் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஜோமாலே வந்து நான் கிஃப்ட் மாதிரி நான் வந்து உள்ளுக்கு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ரிப்பன், உங்களுக்கு என்ன கலர் ரிப்பன்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி ரிப்பன் வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு டைப் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அம்மா அப்பா யாருக்காவது கிஃப்ட் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு நீங்களாகவே ஹேண்ட்மேட் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு கிஃப்டாக நீங்கள் வந்து கொடுங்க. பாய் பாய். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்த்தோமா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ண கற்றுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஒரு சாங் பார்க்கலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேத்தரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேத்தரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேஸ்தரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேஸ்தரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இப்போ நம்ம ஒரு சாங் பார்த்தோம், நல்லா இருந்துச்சுல்ல? நம்ம அடுத்து இப்போ இன்னொரு மெசேஜ் கேட்கலாம். ப்ரேஸ் தி லார்ட். ரிலி விபிஎஸ்ல ஆர்வமா பங்கெடுக்கிறோம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில தினங்களா நடந்து கொண்டிருக்கின்ற ரிலி விபிஎஸ்ல நீங்க எல்லாம் ஆர்வமா பங்கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல அநேக பகுதிகள் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதாவது பாடல் வேலை, ஆராதனை வேலை, பிள்ளைங்க ஜெபிக்கிறது, ஆடல் பாடல், அவங்களுக்கான ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய இறை வார்த்தை பகிரப்படுகின்றது. இது எல்லாவற்றுக்கும் மத்தியில வந்து இறைவார்த்தை வந்து ஒரு முக்கியமான இடம் வகித்திருக்கிறது. அது சொல்லப்படுகின்ற அந்த இறைவார்த்தை ஒரு சொற்பொன் நிமிடங்கள் சொல்லப்பட்டாலும் அது நம்மளுடைய இருதயத்தில் இருத்தி பிள்ளைகள் நீங்க அது உங்களோட வாழ்க்கையில வந்து அதை அபியாசித்து அதை செயல்படுத்த வேண்டுமென நான் கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் இந்த செய்தி வேலை முடிந்த பிறகு இறுதியில் ஒரு கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கப்படுகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து தெளிவா பதில் அனுப்பிடுங்க. கவனமா செய்யப்படுங்க, கேட்கப்படுற கேள்விக்கு சரியான விடையை நீங்க அனுப்புங்க. இந்த வேலையிலும் உங்களோட நான் பகிர போகின்ற இறை வார்த்தையானது ஆவியானவருடைய கொடையாகிய கனிவு என்ற ஒரு குணத்தை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கனிவு, கைண்ட்னஸ் அப்படின்னா என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு இதுதான். நமக்கு நிறைய பேருக்கு வந்து அதை நம்ம அறிஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் நான் ஒரு ஆங்கிள் உங்களுக்கு அதை நான் வெளிப்படுத்த போறேன். எப்படின்னா வந்துட்டு கனிவு, கைண்ட்னஸ்னா டிக்ஷனரியில என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கைண்ட்னஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஃப்ரெண்ட்லி, ஜெனரஸ் அண்ட் கன்சிடரேட்.
அதாவது கனிவா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா இரக்கம் காட்டணும், அன்பா இருக்கணும். நம்மளோட அன்பு வந்து நம்ம எல்லா விதத்திலயும் நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அன்பு எப்ப பூரணப்படும் அப்படின்னா நம்மளுடைய கனிவான செயல்கள் மூலமாக தான் நம்மளுடைய அன்பு வந்து பூரணப்படும். நம்மளோட அன்புக்கு வந்து நம்ம ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட கனிவான செயலா தான் இருக்க முடியும். இப்போ வந்து சோசியல் சர்வீஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதுல முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது வந்து கனிவு தான். அன்பு நமக்கு அன்பு இருக்கு, பிறர் மேல ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா அது இருந்தா கூட நம்ம கிட்ட கனிவு இருந்தா மாத்திரம்தான் நாம அந்த செயல்களை வந்து நம்ம செய்ய முடியும். ஆவியானவரோட கொடையாகிய அன்பு நம்மிடம் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் கனிவு அவர்களும் நிச்சயம் காணப்படும், ஒரு குணாதிசயமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்க அம்மா அப்பா கூடயோ இல்லாட்டி உங்க பாட்டி தாத்தா கூட இல்ல பெரியவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கூடயோ நீங்க கடைக்கு எங்கேயோ போறீங்க, போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, நீங்க வந்து சந்தோஷமா ஹாப்பியா ஆடி பாடி வருவீங்க. ஆனா எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு வர்றது யாருன்னா பெரியவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களோட பெற்றோர் மேலேயோ இல்லட்டா உங்களோட பாட்டி தாத்தா மேலேயோ உங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு இருக்கு. அந்த அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்தாதான், கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யற ஒரு சின்ன உதவி, அந்த ஒரு கனிவான ஒரு உதவி அவங்களுக்கு வந்து அந்த அன்பை வந்து பூரணப்படுத்தி காட்டும். அதே மாதிரி வீட்லயும் பார்த்தோம்னா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளோட சகோதர சகோதரிகள் நம்ம கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம கனிவா நடக்கிறது மூலம் அந்த நம்மளோட அன்பை வந்து அவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் இப்போ ரெண்டு சாக்லேட் தான் இருக்கு, எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்காம நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயநலமாக யோசிக்காம அவங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம அதன் மூலம் சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகள் தான். இப்போ உங்களோட ஏஜ்ல நீங்க பண்ண வேண்டிய சின்ன சின்ன உங்க வீட்லயா இருக்கட்டும் உங்க ஸ்கூல்லயா இருக்கட்டும் நீங்க உங்க ஒரு உதவின்னு உங்களை நோக்கி வர ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து உதவி செய்யுங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க உங்களால செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு செய்யாம நீங்க ஒதுங்கி போகாதீங்க. என்னோட நண்பன் தான் அவன் அன்பு செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களோட கஷ்ட வேலையிலயோ அவங்களோட இயலாமையிலயோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யல அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா வந்து கனிவான செயலா இருக்கவே முடியாது. நாம உண்மையிலே அவங்க மேல அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட கனிவான செயல்கள் மூலமாக தான் நம்மளுடைய அன்பு வந்து பூரணப்படும். இதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு அதிகாரம் 11 இறைவார்த்தை 28-29 29 ஆண்டவர் சொல்றாங்க, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதாவது இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, உங்களுடைய நீங்க சுமக்கிற நுகம் வந்து ரொம்ப பாரமானது, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாரமானது, அதை எல்லாத்தையும் என் மேல வச்சிருங்க, என்னுடைய நுகத்தை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அது வந்து லகுவானது. இப்படி ஆண்டவரால எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட அந்த கனிவுன்ற குணம் அந்த மனத்தாழ்மைன்ற குணம் இருந்தனால மாத்திரம்தான் அவங்க நமக்காக எல்லாவற்றையும் இழந்தாங்க, நமக்காக சிலுவையை சுமந்து தன் உயிரையே கொடுத்தாங்க, தியாக பலியா கொடுத்தாங்க. சோ அப்படி பாக்குறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு மூத்த சகோதரன், நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரோல் மாடல் அவங்க தான். நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், நம்மளுடைய கேரக்டரை எப்படி நம்ம வந்து டியூன் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து இந்த வேதத்துல வந்து ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆண்டரோட வாயின் வார்த்தையா சொல்லியிருக்காங்க, நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன், அத்தகைய கனிவையும் மனத்தாழ்மையும் வந்து நாமும் கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து நாம உணர முடியும், மற்றவங்களோட இயலாமையில நம்ம அவங்களுக்கு உதவ முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம நிலையில இருந்தாதான், அந்த கனிவோட இருந்தாதான் அவங்களோட பாரத்தை நாம சுமந்துட்டு அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் நாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொன்னாங்களோ அதே போல் பிறருக்கு நாம் அதை வந்து செயல்படுத்தி காட்ட முடியும். அப்புறம் இன்னொரு இறைவார்த்தை யோவான் அதிகாரம் 4:7 இதுல வந்து அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர், சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் முள்ள வந்தார், இயேசு அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். இந்த பேரபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நண்பகல் வேளையில ஒரு கிணற்று அருகில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு சமாரிய பெண் வந்து அங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அது சமாரிய பெண்ணுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், எப்படிடா, ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலையில வந்து யூதர்கள் வந்து சமாரியர்களை வந்து ஒரு அவங்க கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க, எப்படின்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் எல்லா விதத்துலயும்.
வீட்டிலையுமே. அப்ப அந்த அந்த சமாரிய பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், இவர் யூதரா இருக்கிறாரு, நம்ம கிட்ட வந்து தண்ணீர் கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கேட்கிறப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள வந்து அவங்களோட அந்த கான்வர்சேஷன்ல வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க, நான் தான் மெசி அப்படின்ட்டு அதை வந்து அந்த சமாரிய பெண் உணர்ந்து கொள்றாங்க. அவங்க மட்டும் அதை வந்து நம்பி விசுவசிக்காம ஊருக்குள்ள ஓடி போய் இன்னும் இருக்கிற மற்ற சமாரியர்கள் எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் செய்த ஆண்டவர் சொன்ன செயல்கள் அவங்க செய்த செயல் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதுல அநேகர் வந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி வகுத்தாங்க. சோ அந்த இடத்துல வெளிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னது அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட கனிவு தான். ஆண்டவர் வந்து நான் வந்து யூதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாரிய பெண்ணுகிட்ட வந்து நான் எதுவுமே நான் ஏன் பேசணும், நான் ஏன் அவங்க கிட்ட தண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுக்கி வைக்கல. அவங்களே வந்துட்டு ஒரு ஆண்டவர் எப்படி இது ஒவ்வொருவரும் என்னுடையவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு அவங்க அந்த கனிவோட நடந்து கொண்டதுனாலதான் அந்த ஊர்ல இருந்த அநேகர் வந்து ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல நம்மளுடைய ஒரு சின்ன கனிவான செயல் வந்து அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்பி கொண்டு வரும். நம்மளோட பள்ளிகளா இருக்க ஸ்கூல்லையா இருக்கட்டும், இல்லாட்டி வீட்லயா இருக்கட்டும், நம்மளோட சுற்றம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலயா இருக்கட்டும், நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன கனிவான செயல்கள் வந்து மற்றவர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கம் வந்து எப்படின்னா அவர்களும் அந்த வந்து ஓ அவங்க அப்படி செஞ்சாங்க அப்ப நம்மளும் அந்த மாதிரி செய்யணும், அவங்க அந்த உதவி செஞ்சாங்க நம்மளும் இந்த மாதிரி ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு தாக்கத்தை வந்து மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நம்மளுடைய கனிவான செயல்கள் காணப்படணும். இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா வந்துட்டு நாம ஒரு விஷயத்த வந்து தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படின்னா வந்து மனிதர்கள் எல்லோருமே வந்து தவறு செய்பவர்கள் தான், தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நான் நம்மையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நாமும் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலையே கிடையாது, எல்லாருமே தவறுகிறவர்கள் தான். அப்படி தவறு செய்யற நேரங்கள்ல முதலில் நம்மை நாமே நம் கனிவாக நடத்தி கொள்ள பழக வேண்டும். எப்படி நம்ம மேலே நம்ம கோவப்படாம எரிச்சல் படாம நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா தவறுதலா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிவா நடத்த எப்படி நம்மளை நம்ம கனிவா நடத்த பழகிறோமோ அதே போலதான் பிறரையும் வந்து அவங்களோட தவறுகளை நம்ம மன்னித்து அவங்களை வந்து கனிவா நடத்த பழகணும். இதுல முக்கியமா மூணு விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. உண்மை ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பேச வேண்டும். அதாவது நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கனிவான வார்த்தைகளாக இருக்கணும். மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாகவோ மற்றவர்களை குத்தி காட்டுகிற வார்த்தைகளாகவோ அவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாகவோ இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கனிவானதாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆறுதல் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்கூல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் படிக்கிறீங்க, அவன் ஃப்ரெண்டை விட நீ நல்ல மார்க் வாங்கிட்ட அப்படின்னு இருக்கிறப்ப வந்துட்டு உனக்கு வந்து உடனே நீ வந்து ஒரு ப்ரைடோட அவனோட நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏளனமா பேசுறதோ, இல்லை நீ ஒழுங்கா படிக்கல அதனாலதான் உனக்கு மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப எக்கத்தாளமா சொல்றதோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள மனசு நோவடிக்க கூடாது. பரவாயில்ல விட, நம்ம நல்லா படிச்சோம், இப்போதைக்கு இது கிடைச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குவோம் அப்படின்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆறுதல் வார்த்தையும் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அடுத்து சரி ஓகே இந்த எக்ஸாம் நம்ம விட்டுட்டோம், அடுத்த எக்ஸாம் நல்லா படிப்போம், நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கூட இருக்கான் அப்படி அந்த மாதிரி நம்ம கனிவான வார்த்தைகள் தான் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களை வந்து ஊக்கப்படுத்தும், அவங்கள செயல்படுத்த ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து இப்போ நமக்கு ஏதாவது நமக்கு விரோதமா ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்களோ இல்லாட்டி வந்து ஏதாவது நம்மளை பத்தி அவதூறுகளை ஏதாவது சொல்லிட்டாங்களோ அந்த மாதிரி இருந்தா கூட உடனே வந்து என்னை பத்தி இப்படி சொல்லிட்டு என்ன இப்படி குற்றப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நான் வந்து பழி வாங்குவேன், அவங்க மேல ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்ரோஷமா அப்படியே நம்ம செயல்படக்கூடாது. ஓகே இது ஏதோ ஒரு சூழல்ல அந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், ஓகே அவனை மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கனிவான செயல் அவங்க கிட்ட போய் இல்ல சரி பரவாயில்ல தெரியாம பண்ணிட்டேன் நான் அதை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வரும். ஓ இவ்வளவு நல்ல ஒரு பையனை வந்து இவ்வளவு நல்ல ஒரு பொண்ணை வந்து நம்ம இந்த மாதிரி தவறுதலா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு ஒரு மனக்குத்தல் வரும். அப்ப வந்து மனம் மாறுவாங்க. அப்ப உங்கள்கிட்ட இருக்க அந்த குணம் வந்து அவர்கள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகே அவங்க எப்படி நம்ம இவ்வளவு பெரிய தவறு செஞ்சு வந்து மன்னிச்சு நம்மள மேல இவ்வளவு அன்பா கனிவா பேசுறாங்களே, அப்ப அதே போல வந்து நாமளும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு மாற்றம் வர்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்மளோட உறவுகள் வந்து நீண்ட காலம் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயம் நம்ம வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. எடுத்து எனக்கு தேவையே இல்லை, நம்மளோட பெருமையினாலோ இல்ல அகந்தையினாலோ நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு பேசாம எல்லாரிடமும் கனிவா அன்பா நம்ம நடந்துகிட்டோம்னு சொன்னா நம்ம உறவுகள் வந்து நீண்ட காலம் நம்மளோடு கூட மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் அன்போடும் இருக்கும். இறுதியா நான் சொல்லிக்கொள்ள விரும்புற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ குறைகள் இருக்கும். இதை மட்டும் நம்ம நல்லா உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம யார் மேலையும் எந்த ஒரு
கோபமோ எதையுமே நம்ம வெளிப்படுத்த மாட்டோம், நம்ம கனிவா அன்பா நடந்து கொள்வோம். ஸோ இந்த இறை வார்த்தை பகிர்வில் நான் உங்ககிட்ட சொன்ன அந்த கனிவான வார்த்தைகளை, இந்த கனிவை பற்றின வார்த்தைகளை, கனிவை பற்றின காரியங்களை உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தி பாருங்க. இது வந்து முதலாவது நம்ம மாற்றம் வர வேண்டிய இடம் எங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்மளுடைய குடும்பம். நம்மளுடைய குடும்பத்துல முதல்ல நம்ம விட்டு கொடுத்து நம்ம கனிவோட நடந்து கனிவோட பேசி கொண்டிருந்தோம்னா, அதோட மாற்றம் பிரதிபலிக்கிற இடம் வந்து அடுத்த சர்க்கிள் ஆகி நம்மளோட ஸ்கூலா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வட்டாரமா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ முதல்ல உங்களோட வீட்டுல அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேட்ட வார்த்தைகளை வந்து ஒவ்வொரு நாளும் தியானியங்க, அதன்படி நடக்க பழகி கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கான கேள்வியை நான் கேட்க போகிறேன். ஆண்டவர் இயேசுவிடம் உங்களுக்கு பிடித்த கனிவான செயல் எது? இதற்கான பதில வந்து வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ல வந்து நீங்க தெளிவா போட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக விவிலியல் திரிலிருந்து ஒரு குட்டி கதையை கேட்போம். தெய்வ மனிதன் அபிரஹாமின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். அபிரஹாம் ஒரு தெய்வ மனிதன். அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஏன் அவ்வாறு அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்த்தால், கர்த்தராகிய தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள அவர் நீண்ட நாள் காத்திருந்தார். நீடிய பொறுமையோடு காத்திருந்து அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார். ஆதலால் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். அவர் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசித்தார். விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்பேற்பட்ட அபிரஹாமுக்கு லோத்து என்ற உறவினர் சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு நிறைய ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வயல்வெளிகளோடு மிகவும் செல்வந்தராய் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அபிராமுடைய ஆட்களுக்கும் லோத்துவின் ஆட்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அதை கண்ட அபிரஹாம் லோத்துவிடம் இவ்வாறு கூறினார், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன். நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன் என்றார் என்பதாக வேதாகமம் கூறுகிறது. அன்பு குறித்த குட்டீஸ்களையும் விசுவாசத்தின் தந்தையாக அபிரஹாம் சுபாவத்தை பாருங்கள். தமது சகோதரனுடைய சமாதானம் பாதிக்கப்படக்கூடாது என்று அதற்கு முன்பாக நாம் சமாதானமாக பிரிந்து செல்வோம் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு குட்டீஸ்களையும், நாமும் நம் குடும்பங்களில் அன்போடும் சமாதானத்தோடும் நீடிய பொறுமையோடும் வாழ வேண்டும். இதற்கு தேவ ஆசீர் அருளும் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இத்துடன் இன்றைய நிகழ்வு முடிவடைகிறது. உங்களுக்கான கேள்வி, யோபு எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார்? இதற்கான பதிலை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயர், வயது மற்றும் கேள்விக்குரிய பதிலை பதிவு செய்து அனுப்புமாறு உங்களை தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குட்டீஸ், இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி ஜெபம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வகுப்பில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குட்டீஸ்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வகுப்பின் வழியாக அவர்கள் கற்றுக்கொண்ட தேவ ஆவியின் கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆவிகள் ஆகியவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை மேன்மை அடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.